நேர்களுக்கு வணக்கம் இது வார ராசி பலன்கள் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்குன்னு பார்க்க இருக்கோம் ராசி பலன்களை வழங்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்துல இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் முதல்ல சார் வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்புரு பத்மகே புத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கி ராம் சார் பொதுவாக இந்த வாரத்தில் வரக்கூடிய வாரத்தில் என்ன மாதிரியான சிறப்பான நாட்கள் இருக்கு சார் ஒவ்வொரு வாரமே குறிப்பிட்ட நாட்கள் வந்து சிறப்பான நாட்களாக முக்கிய திதி உள்ள நாட்களாக உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தியுள்ள நாட்களாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த வாரத்தில் வாரத்தில் முதல் நாளாகி இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி அப்படிங்கிறத விட தேய்விரே சஷ்டி திதியாக இருந்துகிட்டு இருக்குது எவ்வளவு குறைகள் எவ்வளவு கஷ்டங்கள் கூட இந்த சஷ்டி திதியில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது முக்கியமாக புத்திர பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து விரதம் இருக்கிறது வேண்டுதல் வச்சுக்கிறது பிரார்த்தனை வச்சுக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த விதமாக இருந்துகிட்டு இருக்குது ஆடி மாதம் வரக்கூடிய தேய்வரை சஷ்டி திதியாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது தமிழ் வருஷம் அறுபது வருஷத்தில் வந்து சார்வரி வருஷத்தில் வர கூடிய தேயிர சஷ்டி திதியாக இருக்கிறது ரெண்டு இந்த மாதிரி முக்கிய திதியாக இருந்துட்டு இருக்குது இன்றைக்கி அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி பொதுவாகவே அஷ்டமி திதி ஆகாத திதியாக நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தால் கூட ஆகாத விஷயங்களுக்கு தோதான வேண்டுதல் வச்சுக்கக்கூடிய ஒரு திதியாக அஷ்டமி திதி இருந்துகிட்டு இருக்குது போகாத கஷ்டங்கள் எல்லாம் போகக்கூடிய ஒரு திதியாக அஷ்டமி திதி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோகுலாஷ்டமி அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோதான காரியங்களையும் தோதான சூழ்நிலைகளையும் சாதகமான சந்தர்ப்பங்களையும் வழங்கக்கூடிய ஒரு திதியாக அதாவது அஷ்டமி இருந்துட்டு இருக்குது இந்த கோகுலாஷ்டமி அதே மாதிரி புதன்கிழமை கிருத்திகை முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது குடும்பத்தில் வந்து சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிருத்திகை தீதி சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக பண்பாட்டை மதிக்காமல் வேறு வகையில் வந்து நமக்கு வந்து மனம் போச்சு அப்படின்னா அது உரிய பண்பாட்டை மதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பிரார்த்தனை வச்சுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த கிருத்திகை தேதி இருந்துகிட்டு இருக்கும் அதற்கடுத்து சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி இருந்துட்டு இருக்குது இந்த ஏகாதசி சனிக்கிழமை வரக்கூடிய இந்த ஏகாதசி வந்து மகா ஏகாதசியாக அதாவது எவ்வளோ அளவு மனக்குமுறல் இருந்தால் கூட அதுல வந்து அந்த மனக்குமுறல் நீங்கி பண வரவு கொடுக்கக்கூடிய ஒரு ஏகாத சித்தியாக இந்த சனிக்கிழமை அதே சனிக்கிழமை நம்ம நாட்டுக்கு வந்து இந்திய சுதந்திர தினம நாளாகவும் இருந்துட்டு இருக்கு சார் அடுத்த ராசி பலன்களை பார்த்துடலாம் மேஷ ராசி வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் மேசராசியை பொறுத்தளவுக்கு திடீர் செலவு அல்லது திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய இரண்டும் கலந்து திடீர் செலவும் திடீர் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையுது ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உஷ்ணம் சம்மந்தப்பட்ட அதாவது ஜூடு சம்மந்தப்பட்ட வகையில் உடல் உபாதைகள் அதிகரிக்கும் இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காது அதே சூரியனோடு புதன் சேர்ந்திருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் பொதுவாகவே கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலத்தில் மாணவர்களுக்கு அந்த படிப்பின் மீது இருக்கக்கூடிய பிடி

serverResponse கிட்ட கவனமா இருக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும்னு சொல்லிருக்கீங்க மேஷ ராசி நேயர்களுக்கு அடுத்துதா ரிஷப ராசி நேயர்களுக்கு வரகுடி வரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார். ரிஷபராசியை ராசியே பொறுத்தலவுக்கு பண நெருக்கடி தீரக்கூடிய பக்குவமான வாரமா இந்த வாரம் ஆரம்பிக்குது. ஏன்னா ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதே சந்திர பகவானோடு செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால சுப செய்திகள் நாடி வரும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இந்த வாரத்தில் நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்துகிட்டு இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் வந்து ஒரு சில பேருக்கு பலிதமாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய சிந்தனை அல்லது புதிய முயற்சி அல்லது புதிய செயல்பாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மன வந்து ஈடுபாடு அதிகரிக்கும் எது எப்படி இருந்தாலும் குடும்ப கௌரவ ங்களில் கவனம் கவனம் செலுத்துறது நல்லதா இருக்கிறது இந்த வார்த்தை பொறுத்தளவுக்கு அப்போ வந்து ரிஷப் ராசி நேர்களுக்கு வந்து புது வாகனம் கிடைக்கும் இந்த வாரத்தில் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக மிதன ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வரமே இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மிதின ராசியை பொறுத்த அளவுக்கு எதிர்பார்த்த உதவி அல்லது எதிர்பார்க்காத பதவி கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசியிலேயே ராசிலேயே சுக்கரபவானு இருக்கிற சிறப்பு பெண்கள் மூலமாக ஆதாயம் வந்துகிட்ருக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் தொழிலில் வந்து புது முயற்சி எடுக்கக்கூடிய சூழல் வந்துட்டுருக்கும் இருந்தாலும் அதே சுக்கரனோட ராகு சேர்ந்து இருக்கிறதுனால பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அவமானம் அல்லது பெண்களுக்கு வந்து உடல் உபாதைகள் அதிகமாக கூடியது இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு அதிகரிக்கும் அதனால உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் ஆறுதலாகவும் இருக்கிறது நல்லது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு ஸ்தல புராணங்கள் படிக்கிறது நல்லது நேரம் கிடைக்கும் பொழுது ரிசப் ராசி நேயர்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க அடுத்ததா கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு அனைத்து எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது பொதுவாகவே ஜென்ம ராசியில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்தி யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும் விளையாட்டுத்தனமான சிந்தனைகள் அப்படிங்கிறத விட விபரமான சிந்தனைகள் அதிகரிக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா விசேஷமான முயற்சிகள் இருந்துகிட்டு இருக்கும் அதற்கு வந்து மிகப்பெரிய பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பண தட்டுப்பாடு நீங்கும் அதாவது அக்கம் பக்கத்தில் அல்லது சமூகத்தில் அல்லது வந்து சமுதாயத்திலேலாம் வந்து நமக்கு வந்து தட்டுப்பாடுகள் இருந்துருந்தால் கூட யாருக்கு தட்டுப்பாடு இருந்தால் கூட கட்டுப்பாடோடு வாழக்கூடிய உங்களுக்கு பண தட்டுப்பாடு இந்த வாரம் நீங்கும் ஏழாம் இடத்துல

அப்படிப்பட்ட அற்புதம் இருந்து இந்த வாரத்தில் சிரித்து சிரித்து பேசுறவங்க கிட்ட கவனமா இருக்கிறது நல்லது கடகராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க பண வரவு நிறையா கிடைக்கும்னு அடுத்தது சிம்மராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ஆகாத காலங்களும் போதாத காலங்களும் சொல்லாமல் விலகக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் பாதகமான சூழல்கள் விலகி சா சாதகமான சூழல்களும் சந்தோஷமான ஒரு சூழல்களும் இந்த வாரம் அதிகரிக்கும் புதிய வாகனம் வாங்குறது புதிய பூமி வாங்குறது புதிய கட்டடம் கட்டுவது அல்லது இருக்கிற வீட்டை மராமத்து பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரத்தில் நடந்தேறும் ரொம்ப நாளாக அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்போம் அந்த ஆசை இந்த வாரத்தில் நிறைவேறும் ஏற்கனவே அரசியலில் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து அரசியலில் வந்து பிரபலியமாகணும் பெரிய மனுஷனாகணும் பெரிய பதவி இடைக்கணும் எதிர்பார்த்துட்டு அந்த எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறக்கூடிய வாரமும் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லாமலேயே ஆலோசனை சொல்லாமலேயே அவங்க நல்ல இடைவெளியில் தன்னை வந்து செம்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தகுதி இந்த வாரத்தில் மிகுதியாகவே இருந்துட்டு இருக்கும் தகுதிகள் மிகுதியாக கூடிய இந்த வாரத்தில் துவரம் பருப்பு தானம் செய்யறது நல்லது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் இந்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கவனமா இருக்கிறது நல்லது சிம்மராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் மிகவும் சாதகமான வாரமா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து கன்னிராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பொறுத்த அளவுக்கு அருமையான பெருமைகள் சேரக்கூடிய அற்புதமான வாரமா இந்த வாரம் ஆரம்பிக்குது சுகஸ்தானத்தில் சுகஸ்தான அதிபதி குரு பகவான் ஆட்சி அப்போ உடல் ரீதியான வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான உள்ளம் அப்படிங்கிறத விட உறுதியான உடல் கிடைக்கக்கூடிய உடல் அமைப்பு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் அதிகமாக இருக்கும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண்பாடு தவறிய ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்பாட்டை நேசிக்கக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும் ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியது மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடியது ஆண்களை விட வருமானம் அதிகமாகக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலம் ஆதாயம் கேட்ட இடத்துக்கு வந்து பணி மாற்றம் கிடைக்கக்கூடிய பக்குவமாக மோசமான சூழல்களும் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் எது எப்படி இருந்தாலும் வேகத்தோடு செயல்படுவதை விட விவேகத்தோடு செயல்படுவது இந்த வாரத்துக்கு நல்லது சார் இப்போ கன்னிராசி நேர்களுக்கு சொன்னீங்க இந்த மாதிரி அவங்க வரக்கூடிய வாரம் மதிப்பும் மரியாதை மிக்க வாரமாக இருக்கும்னு அடுத்து துலாம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இருக்கிற சோதனைகள் விலகக்கூடிய வாரமாகவும் ஓரளவு சுபிட்சங்கள் பெருகக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் ஆரம்பிக்கும் ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும் அதே பாகிஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அதாவது திடீர் பண வரவு கிடைக்கக்கூடியது கடந்த காலங்களில் வந்து யாருக்காவது பணம் கொடுத்துருந்து அந்த பணம் வராமல் இருந்துங்களே அந்த வாராத பணம் கூட வந்து சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க மருத்துவத்துறையில் உள்ளவங்க காவல்துறையில் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது அதாவது சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் வரன் பார்த்து இந்த வரன் பிடிக்கல அப்படின்னு ஒதுக்கி வச்சால் அதே வரன் வந்து இந்த வாரம் வரக்கூடிய திரும்ப வரக்கூடிய

பிசாசத் பஜாய வித்மகே என்ற மந்திரத்தை வந்து நேரம் கிடைக்கும் பொழுதோ அல்லது மனசு கஷ்டப்படும் பொழுதோ உச்சரிக்கிறது நல்லது துலாம் ராசி நேர்களுக்கு திடீர் பண வரவு இருந்தாலும் உடல் நலத்திலையும் வாக்குவாதம் இல்லாமையும் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து விருச்சிக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு மன நெருக்கடி குறையக்கூடிய வாரமாக இருந்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பண வரவு கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறத விட பெரிய அளவில் தொழில் அல்லது வியாபாரம் செய்யணும் அல்லது ஏற்றுமதி செய்யணும் வெளிநாடுகளுக்கு வந்து நிறைய பொருள் நம்ம வந்து விற்று நிறைய பொருளை வந்து சப்ளை செய்து அதன் மூலமாக பெருமையான ஒரு வாய்ப்பு எடுத்துக்குங்கிற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அந்த ஆசைகள் பலிதமாகக்கூடிய அல்லது அந்த ஆசைகள் பலிதமாகக்கூடிய அளவுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து வாய் பேச்சு வந்து அதாவது வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறதுனால பேச்சில் வந்து வசியம் அதிகரிக்கும் அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு வருமானமும் தொழில் ரீதியான வகையில் வெகுமானமும் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர யோகம் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் நீங்கள் தந்திரமாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் பண வரவு அல்லது வெற்றியை நிச்சயமா கொடுக்கும் எது எப்படி இருந்தாலும் நபர்கள் கிட்ட வந்து யதார்த்தத்தை தவிர்த்துக்கிறது நல்லது விருச்சிக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரத்தில் பண வரவும் வெற்றியும் நிறைய கிடைக்கும் சொல்லியிருக்கீங்க அடுத்தது தனுசு ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு வேண்டாத பதற்றங்கள் குறையக்கூடிய வாரமா அதாவது எதிர்காலத்தை பற்றி பயக்கிறது அல்லது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சூழலை நினைச்சு பயப்படுறது அல்லது நம்ம அடுத்து வரக்கூடிய காலங்களை எப்படி சமாளிக்க போறோம் நினைச்சு பயப்படுறது இந்த மாதிரியான பயப்பட பயப்படக்கூடிய விஷயங்களில் இருந்து பதற்றங்களில் இருந்து விடுபடக்கூடிய வாரம் காரணமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கலாம் எதுவாக இருந்தாலும் தாங்கிக்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கே வந்துகிட்டு இருக்கும் மன அழுத்தங்கள் குறைந்து மன தைரியம் மனோ தைரியம் வந்து இந்த வாரம் அதிகரிக்கும் அதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவான அதாவது பரவலான கஷ்டங்கள் விலகக்கூடிய அது பண வரவாக இருக்கலாம் உத்தியோக பணியாக இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது வியாபாரம் வந்துட்டு இருக்கலாம் அல்லது தொழிலாக இருந்துட்டு இருக்கலாம் அல்லது குடும்ப ஒற்றுமையாக இருந்துட்டு இருக்கலாம் அல்லது சகோதர வகையில் இருக்கக்கூடிய பாசம் வந்துட்டு இருக்கலாம் அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் தகராக இருந்துட்டு இருக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக சாதகமாக மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் அதிகரிக்கும் சாதகமான சந்தர்ப்பங்கள் நிறைந்த இந்த வாரத்துல தீர்த்த நதிக்கரையில் நீராடுவது நல்லதா இருந்துட்டு இருக்கும் சூரிய உதய காலத்துல தனுஷ ராசிக்கு வரக்கூடிய வாரம் ரொம்ப சாதகமான வாரமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து மகர ராசி நீர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மகர ராசியை பொறுத்த அளவுக்கு ஆன்மீக பற்று அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத யோகத்தோடு இருந்து அது சரி செப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால ஆன்மீக பற்றும் அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளுக்கு ஓரளவு நன்கொடை தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் மதம் சம்பந்தப்பட்ட அல்லது தன்னுடைய சமூகம் சம்பந்தப்பட்ட அல்லது தன்னுடைய வம்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபாடு பற்று அதிகரிக்கும் வம்சாவளி மீது பற்று அதிகரிக்கக்கூடியது வம்சாவளிக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வர்றது என்னதான் கல்வி இருந்தாலும் என்னதான் சமூகம் இருந்தாலும் என்னதான் முன்னேற்றம் இருந்தாலும் என்னதான் பண தேவை கூட தன்னுடைய மனத்தை வந்து கட்டுப்படுத்தி வாழக்கூடிய ஒரு தகுதி இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு புதிய முயற்சி அதாவது மத போதகராக உள்ளவங்க அல்லது வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட போதகராக உள்ளவங்க ஆன்மீக பணிகளில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த வாரம் இருந்துகிட்டு எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் வியாழக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மகர ராசியை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி கவனமாக இருக்கக்கூடிய அந்த வியாழக்கிழமை நாட்களில் மர பொம்மைகள் தானம் செய்கிறது நல்லது கும்பராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து யோசித்து யோசித்து செயல்படுறது அப்படிங்கிறத விட நேசித்து செயல்படுவது இந்த வாரம் நேர்த்தியாக இருந்துகிட்டு இருக்கும் நேர்த்திக்கு மேலே கீர்த்தியும் கிடைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் பர்னிச்சர் சம்மந்தப்பட்ட வகையில் ஆடம்பர பர்னிச்சர் வாங்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி அழகு சாதன பொருள் வைக்க விற்பனை செய்கிறவங்களுக்கு ஓரளவு வருமானம் அதாவது கணிசமான வருமானமும் கணிசமான கௌரவமும் அதிகரிக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து மெழுகு பத்தி தயாரிக்கிறது ஊதுபத்தி தயாரிக்கிறது அப்பளம் தயாரிக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் தயாரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து புது உண்மை விஷயங்களை பூத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும் இப்போ சாதாரணமாக ஒரு மாஸ்க்கு அல்லது சாதாரணமாக ஒரு உணவு அப்படின்னா அதில் வந்து விட்டமின் இருக்குது புரோட்டீன் இருக்கிறது இருக்குது அப்படிங்கிறத விட பொதுவாகவே மூலிகை குணம் நிறைந்த மூலிகை மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருளை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு புது முயற்சி இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு முயற்சி அதிகமாக இருக்கிறதுனால உடல் தளர்ச்சியும் இந்த வாரம் அதிகரிக்கும் அதனால் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது கும்பராசி நியர்களுக்கு வரக்கூடிய வாரத்தில் நிறைய புது முயற்சிகள்லாம் செய்வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க நிறைவா மீனராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு புகழ் பணம் இரண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசியிலேயே சந்திரமங்கல யோகம் செவ்வாமங்கல மங்கள யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியம் நடக்குது அப்படிங்கிறத விட மற்ற குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு தனி தத்துவம் தனி ஒரு தனித்தன்மை இந்த வாரம் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் புதாத்தி யோகம் இருக்கிறதுனால கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயோ கல்லூரிக்கு போயோ நீங்கள் சாதனை செய்கிறது அப்படிங்கிறத விட வீட்டில் இருந்துகிட்டே புது முயற்சியால் பெரும் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் விவேகமாக செயல்பட்டு ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க முடியும் மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் உள்ளவர்கள் கூட மகத்தான சாதனையை நிகழ்த்த முடியும் விஷயங்கள் உள்ளவங்க காவல்துறையில் உள்ளவங்க வந்து கணிசமான முன்னேற்றம் அப்படிங்கிறத விட கவனமாக செயல்பட்டு ஒரு பெருமையான வாய்ப்பை அருமையாக பறிக்கக்கூடிய அருமையாக அதை தொட்டு ரசிக்கக்கூடிய வாய்ப்பை சந்திக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ராம நாமத்தை பாராயணம் செய்கிறது நல்லது இருந்தாலும் இந்த வாரம் சனிக்கிழமை நாட்களில் மீனராசியை பொறுத்த அளவுக்கு கவனமா இருக்கிறது நல்லது மீனராசிக மகத்தான முன்னேற்றம் இந்த வாரத்துல சொல்லி இருக்கீங்க நேர்களை வார ராசி பலன்களை பார்த்தோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் அதாவது ஆகஸ்ட் ஒன்பதுல இருந்து பதினைந்து வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ராஜேகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்குது டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் சார் அரங்கத்துக்கு வந்து இந்த வாரம் எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்கும் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும்னு சொன்னீங்க தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி நெஞ்சுக்கிணிய நேர்களே கண்ணும் கருத்துமாக செயல்படுகிற ஒவ்வொரு மனுஷாலும் இந்த வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்